கருஞ்சீரகத்தை அதிகமாக சாப்பிடுவதனால் குடல் புண், வாய்ப்புண், தொண்டை புண், மலைச்சிக்கல் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். வாய்ப்புண், தொண்டை புண் உள்ளவர்கள் திரிபால சூரணத்தை ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கொதிக்க வைத்து வாய் கொப்பளித்து ஒரு மடக்கு அருந்த வேண்டும். தேங்காய் எண்ணெயில் வாய் கொப்பளிக்க வேண்டும். ஒரு முறை வெண்ணெயை வாயில் தடவலாம் அல்லது வெண்ணெய் தடவிய பிரெட் சாப்பிட வேண்டும். பொடி வெங்காயம் வெண்ணெயில் வதக்கி சாப்பிட வேண்டும். கருவேலம்பட்டை ஒரு ஸ்பூன் கொதிக்க வைத்து வெண்ணில் கலந்து வாய் கொப்பளிக்க வேண்டும். அதிமதுரம் பொடி அரை ஸ்பூன் கொதிக்க வைத்து வெண்ணிலில் கலந்து வாய் கொப்பளித்து பருக வேண்டும். மங்குஸ்தான் தோடு ஒன்று ஸ்பூன் கொதிக்க வைத்து வாய் கொப்பளிக்க வேண்டும். மாதுளம் பழந்தோடு அவித்து வாய் கொப்பளிக்க வேண்டும். இவற்றில் ஏதாவது ஒன்றை கையாள வேண்டும். பிறகு குடல் புண் ஆற பாதாம் பிசின் இரவில் அரை ஸ்பூன் எடுத்து ஒன்று டம்ளர் நீரில் ஊற வைத்து காலையில் தேன் கலந்து சாப்பிடலாம். முட்டையின் வெள்ளை கரு குடிக்க அனைத்து புண் தீரும். கடல் பாசி சாப்பிடலாம். ஜிகர்தண்டா சப்ஜா விதை சாப்பிடலாம். மற்றும் நல்லெண்ணெய் வயிற்றில் தடவினால் வயிற்று உஷ்ணம் தீரும். புதர் சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகவும் நல்லது. முட்டை வெள்ளை கரு சாப்பிடவும். நெய், பால், தயிர், மோர் சேர்க்கலாம். பழச்சார் சாப்பிடலாம். நெய் சோர், தேங்காய் சோர், பால் சாதம் இதனை சாப்பிடலாம். இவற்றில் ஏதாவது ஒன்றை கையாள வேண்டும். பின்னர் மலச்சிக்கல் தீர விதை முந்திரி பழம் 20 எடுத்து இரவில் ஒரு டம்ளர் நீரில் ஊற வைத்து காலையில் பிசைந்து வடிகட்டி அருந்த மலச்சிக்கல் தீரும். பன்னீர் திராட்சை ஜூஸ் அருந்தலாம். நிலவாகை சூரணம் இரவில் அரை ஸ்பூன் அளவு ஒரு டம்ளருக்கு நீரில் கலந்து பருக மலைச்சிக்கல் தீரும். இவற்றில் ஏதாவது ஒன்றை கையாள வேண்டும். நன்றி. யூடியூப்ல யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா சேனல்குள்ள போவோம். ஹோம்ல இருக்கும். வீடியோக்குள்ள போனீங்கன்னா அதுல ஃபுல்லா எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.